ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விசிடெக் வைடி. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு பிளிங்க் ஆனது. ஹவு டஸ் பப்ஜி மேக் மணி? எப்படி வந்து பப்ஜி வந்து நம்மக்கிட்டருந்து இல்லை, அவங்களுக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கும் போது அவங்க எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் யோசித்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ காய்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஆறு வழியை தான் நான் வந்து உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஆறாவது வழி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஆறாவது வழியை வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஆப் பர்ச்சேசஸ். ஏன்னா தான் வந்து பப்ஜி மொபைல் அப்படிங்கிறது இப்போ வந்தாலும் பப்ஜி பிசி அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேம் அவங்க பப்ஜி வந்து பிசியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெய்டு கேம். ஸோ அதுலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது பப்ஜி மொபைல் வந்து ஒரு வந்து ஃப்ரீ கேம். ஸோ வந்து அதுலேருந்து அவங்க எப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா இன்ஆப் பர்ச்சேசஸ், அதாவது பப்ஜியோட உள்ள வந்து நம்ம கன் ஸ்கின்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம காஸ்டியூம்ஸ் அண்ட் அதர் திங்ஸு, ராயல் பாஸு, சீசன் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க, இதுலேருந்து அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வழி, இன்ஆப் பர்ச்சேசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம அவங்க சம்பாதிக்கக்கூடிய மொதல் வழி. ஸோ அடுத்தது வந்து ஸ்பான்சர்ஷிப். அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரிய கொஞ்சம் பெரிய கம்பெனிங்க அவங்களோட பிராண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து லைக் இந்த கேமிங் கம்பெனியோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து அவங்களோட ஒரு சில ப்ராடக்டை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து வாக்கிங் டெட் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓப்போ வந்து அவங்க கம்பெனியை வந்து பப்ஜி கூட மேட்ச் பண்ணி ஒரு சில அந்த ஓப்போ டிஷர்ட்ஸ், ஓப்போ அவங்களோட லேட்டஸ்ட் மொபைல்ஸோட இது எல்லாமே அந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்பான்சர்ஷிப். அவங்க காசு கொடுத்து இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்குறேன், என்னோடய பிராண்டை வந்து உங்களோட இதில் எப்படியாவது வேறு மாதிரி ஒரு வழியாவது ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் டைப். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அஃபிலேட்டட் மார்க்கெட்டிங் அண்ட் கொலாபரேஷன் வித் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். இது வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ என்னப்பா என்னதாக இருந்தாலும் வந்து இனமும் இனமும் விட்டு கொடுத்து போகாதுங்கிற மாதிரி கேமிங்கே வந்து நிறைய கேமிங் இருக்குது. அந்த மாதிரி கேமிங் வந்து இப்போ நானும் வந்து ஒரு கேமிங் வச்சுருக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் யூடியூப்பில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஒரு சின்ன யூடியூப்காரர் வந்து என்னோட சேனல் வந்து நான் பேசாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யூடியூப்காரர்கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. இது வந்து வேறு கம்பெனிஸ் கிடையாது, ஸ்பான்சர்ஷிப் வேறு, இது வேறு. இவங்களோட பிராண்டை வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து வந்து லைக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி. எப்படின்னா இப்போ வந்து ஆங்கிரி பேர்டும் ஓப்போங்கிறது ஒரு மொபைல் கம்பெனி, இருந்தாலும் ஆங்கிரி பேர்டுங்கிறது ஒரு கேம். அதோட சிம்பிள்ஸ், இமோஜிஸ் அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ கொடுத்தாங்க தெரியுமா? எதுவுமே வந்து சோசியில் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக. ஆங்கிரி பேர்ட் கம்பெனிக்காரன் பப்ஜி மொபைல் வந்து அவங்களோட இதை எடுத்து உள்ளே போடும்போது அவங்களோட பெர்மிஷன் வேணும், ஆனால் இவனுக்கு அது தேவையும் கிடையாது. ஸோ வந்து அதை கொண்டு வந்து கொடுக்குறான்னா ஆங்கிரி பேர்ட் கம்பெனிக்காரன் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னோட பிராண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மூணாவது அப்ளிகேட்டு மார்க்கெட்டிங் அண்ட் கொலாபரேட்டிங் வித் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். அவங்களோட குள்ளேயே வந்து கொலாபரேட் பண்ணி யாருமே தோற்று போகாத அளவுக்கு வந்து தூக்கி தூக்கி விட்டுக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து நாலாவது டைப் வந்து ஃப்ரம் ஸ்ட்ரீமர்ஸ் ஆன் ஸ்ட்ரீம். என்னதான் இருந்தாலும் பப்ஜி பிசி தான் வந்து அவங்க காசு கட்டி வாங்குறது. ஸோ அதாவது அவங்க விற்கலாம், விற்கிறதுனா அந்த வீடியோவை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கலாம். ஆனால் பப்ஜி மொபைலுங்கிறது ஒரு ஃப்ரீ கேம். ஸோ அதை வச்சு ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பப்ஜியில் லைக் ஸ்ட்ரீமர்ஸ்னால் என்ன எப்படி கூட மொபைல் கேமிங்கை கூட இப்போ ஆண்டனா கேமிங், சிஓ, லெவினோ அவங்க வந்து அவங்களோட கேமிங்கை வந்து எடுத்து போடுறனால அது ஒரு ஃப்ரீ கேமிங்கை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க போட்டு நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மணிலேருந்து சும்மா சொல்லப்போனால் ஒரு லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறவனுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ டேக்ஸ் வசூலிக்கிற மாதிரி அவங்க வந்து நீ என்னோட கேமை தனப்பாக வச்சு நீ வந்து இதில் இவ்வளோ தூரம் வந்து சம்பாதிச்சிட்ருக்கேன், எனக்கு வந்து நீ இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஃப்ரம் ஸ்ட்ரீமர்ஸ் ஆன் ஸ்ட்ரீம் அவங்களோட மணிலேருந்து கொஞ்சம் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வரி கட்டுற மாதிரி தான். ஸோ அடுத்து அஞ்சாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் ஹோஸ்டிங். யாரெல்லாம் வந்து பிஎம்சிஓக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட தெரியும் குரூப் சேலஞ்ச் நடக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து டோர்னமெண்ட் மாட்டம் நடத்துவாங்க. ஸோ இதிலிருந்தும் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கும். எப்படின்னா இப்போ வந்து முக்கால்வாசி டோர்னமெண்ட்டை வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி அரேபிக் கண்ட்ரீஸில் தான் நடக்குது. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சில பாப்புலர் பிராண்ட்ஸ் கம்பெனி வந்து இதை எடுத்து நடத்தி அவங்களோட பிராண்டிங்கை அதில் ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே தான் அந்த ஸ்பான்சர்ஷிப் மாட்டே தான் வரும். ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது அவங்க காசு கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே இவரோட செலவு, அதாவது பப்ஜி மொபைல் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா தான் அவங்களுக்கும் வந்து அந்த பப்ஜி மொபைல்ங்கிறது ஒரு ரீச் ஆகும். ஸோ அவங்களோட விளம்பரத்துக்கு இன்னொருத்த பே பண்ணி அவனோடதையும் அங்கே வந்து லைக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறான். இது வந்து ரெண்டு பேத்துக்குமே நட்டம் இருக்காது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ டோர்னமெண்ட் ஹோஸ்டிங் இந்த மாதிரி நடத்து வந்து அவங்க வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணிக்குவாங்க. காசு ஏர்ன் பண்ணிக்கிறாங்கிறத விட ஃபேமை தான் ஏர்ன் பண்ணிக்குவாங்க. என்னோட பிராண்ட் வந்து நான் அதிக தூரம் கூட ரீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ கமன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 6th செல்லிங் யூசர் டேட்டா. ஸோ இதான் வந்து முக்கியமான கட்டம், யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கரெக்டாக பாருங்கள். எப்படின்னா நீங்கள் பப்ஜி விளாடும் போத ஸ்குவாட் விளாட்றீங்க அப்படியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போங்க மேலே உங்கள் வாய்ஸ் சாட் ஆன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் உள்ளே வரும்போது ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பொட்டியில், அதை நீ ஓகே பண்ணி விட்டு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி டிஸ்க்ளைமர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நீ பார்த்துக்க மாட்டீங்க. நீங்கள் பப்ஜி வந்து மைக் ஆஃப் பண்ணி அவர் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதையோ எப்படியோ, ஆனால் வந்து உங்களோட நீ ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்களோட அந்த வாய்ஸ் வந்து சர்வரில் போய் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க எனிமிக்கோ உங்கள் டீம்மேட்டுக்கோ தான் சேர்க்காது. பட் ஆனால் மேபி பப்ஜிக்காரவங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களோட வாய்ஸை வந்து கேட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு டிவி டெலிவிஷன் உங்கள் வீட்டுக்காரவங்க பேசுகிறது உங்களோட லைக் நீங்கள் விளாட்றீங்க இப்போ அப்படின்னா உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் வாயில் சொல்கிறது அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாயில் சொல்கிற அந்த வாய்ஸ் சாட் அதோட டேட்டா பூராத்தையும் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்காரன்ட்ட விற்றுருவாங்க. இப்போ நான் வந்து வீட்டில் உட்காந்து கேம் விளாண்டுட்டுருக்கேன், எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு கோல்கேட் பேஸ்ட்டு வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நான் சொல்கிறேன் இல்லைம்மா எனக்கு வந்து பெப்சிகோ தான் வேணும் எனக்கு அதான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டேட்டா, இந்த டேட்டா வந்து இந்த கோல்கேட் கம்பெனிக்காரன்ட்டோ இல்லை பெப்சிகோக்காரன்ட்டே கொடுத்து இந்த லைக் தேவையில்லாதவன்கிட்ட வந்து அவன் விளம்பரம் பண்ணுறத விட தேவையானவன்ட்ட அவன் விளம்பரம் பண்ணுறதே அவனுக்கு மேல். 100 பேர்த்தில் வந்து 100 பேருமே வந்து கோல்கேட் பேஸ்ட்டு வாங்க போகிறான்னா கிடையாது, ஒரு 50 பேர் தான் வாங்க. ஆனால் அதனால் அவனுக்கு மீதி 50 பேர்த்துக்கு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற காசு வந்து வேஸ்ட். ஸோ அந்த காசை வந்து இங்கே ஈக்குவல் பண்ணி அந்த 50 பேர்த்தை மட்டுமே அவன் டார்கெட் பண்ணி வந்து அவன் வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்காக வந்து நம்ம யூசர் டேட்டா நாங்கள் பேசுகிறது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க மணி. ஸோ இதை வந்து நான் சும்மா பார்த்து எங்கேயுமே சொல்ல கிடையாது. நம்ம கூகுள் மாமா சுந்தர் பிச்சையே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம அதை வந்து இப்போ அடுத்து நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணுறேன் அதில் வந்து பாருங்கள். ஜஸ்ட் சும்மா கூகுளில் போய் ஹவு டஸ் பப்ஜி மேக் மணின்னு போடுங்க. கூகுளே தான் சொல்கிறாங்க இவங்க வந்து மேபி செல்லர் டேட்டாவை விற்று கூட அவங்க வந்து காசு சம்பாதிச்சுக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னடா இது என்னடா அவங்க விற்றா விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாவை நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நீங்கள் மேபி பப்ஜி விளாட்றவராக இருந்தாலும் பப்ஜி விளாட்றவருக்கு பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் டேட்டாவை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. உங்களோட சீக்ரெட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய். Nobody but me can keep me safe.